எல்லாருக்கும் நன்றி. சரி, அடுத்தது பார்ப்போம். கிருஷ்ணன் காட்டிற்கு சென்று தவம் இருந்ததை படித்துவிட்டு இயேசு பாலைவனத்திற்கு சென்று தவம் இருந்ததாக எழுதினார். இயேசு கிறிஸ்து பாலைவனத்துக்கு சென்று 40 நாள் இருந்தார். பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு தவம் இருக்கிறதுக்கு அவர் போல. இந்து மார்க்கத்தில் தவம் இருக்கிறது தேவனுடைய அருள் பெறும்படிக்கு, தேவனை தரிசிக்கும்படிக்கு. கிருஷ்ணன் தவம் இருந்தது 15 மாதம். தன்னுடைய காலின் விரல்களில் நின்றான், பாதத்தை கூட நிற்கல. 15 மாதம் கிருஷ்ணன் தவம் இருந்தான். எதற்காக? சிவனையும் பார்வதியும் தரிசிக்கும்படிக்கு. 15 மாதத்துக்கு பிறகுதான் சிவனும் பார்வதியும் கிருஷ்ணனுக்கு தரிசனம் கொடுத்து பாண்டவர்களை ஜெயிக்கக்கூடிய அந்த பலன் அவனுக்கு கிடைச்சது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு வனாந்திரத்தில் அனுப்பப்பட்டார். அவர் அங்கு தவம் இருக்கல. தவம் இருப்பது தேவனை தரிசிக்கும்படிக்கு. அவர் தேவனை தரிசிக்கும்படிக்கு தவம் இருக்கல. அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள் முடிஞ்சு 41 நாள் வந்து தான் அவருக்கு அந்த சோதனை முடிந்த பிறகுதான் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்ப சோதனையுடைய கடினத்து நிமித்தம் அவர் புசிக்கவில்லை, அவருக்கு பசியும் எடுக்கவில்லை, இல்லாம அவர் தவம் இருக்கவில்லை. தவம் என்பது சோதனையா? மிஸ்டர் அர்பன் அவர்களை, உன் பேரு நான் எனக்கு தெரியாது, என் பேர் ஆண்டனி, உன் பேரு வெளிப்படுத்து, புரியுதா? அப்போ 15 மாதம் அவர் தவம் இருந்தது சோதிக்கப்படும்படிக்கா, இல்லை தரிசனம் கிடைக்கும்படிக்கா? இயேசு கிறிஸ்து தரிசனத்துக்கு அவசியம் இல்லை, ஏனென்றால் அவரே தேவன். தான் வித்தியாசம். அப்போ உங்களுக்கு எப்படி இயேசுவை ஏற்றுக்கவும் முடியாது, இயேசுனுடைய கதை திருடவும் வேண்டாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு திருட்டு கதை. ஐயோ, எப்படி ஹீரோ வந்து சத்ருவினால் சோதிக்கப்படுவான்? அது முடியாது. அப்போ ஹீரோன்றவன் பாசிட்டிவாக தான் இருக்கணும், தேவனையும் தரிசிக்க வேண்டும் என்ற உள்கருத்தை வச்சு தான் இந்த 40 நாள் அவர் வனாந்திரத்துக்கு போன கதையை எடுத்துக்கிட்டு 15 மாதம் தவம் இருந்து தேவனுடைய அருள் கிடைச்சதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசுக்கு தேவனுடைய அருள் கிடைக்கலையே. அப்போ எப்படி அந்த கதை இப்படி எழுதுறது? அப்போ மாற்றிட்டாங்க, தங்களுடைய இஷ்டத்துக்கு கதையை மாற்றி எழுதிட்டாங்க. இதுதான் விஷயம். அடுத்தது பார்ப்போம். இந்து மதத்தில் காணப்படும் மும்மூர்த்திகளில் 2வது மூர்த்தி விஷ்ணு. அதனை அப்படியே பின்பற்றி கிறிஸ்தவத்தின் மும்மூர்த்தி தத்துவத்தில் கிறிஸ்துவை 2வதாக வைத்தனர். கிறிஸ்து இந்துத்துவத்தில் மும்மூர்த்தி கதை கோட்பாடு வருகிறது எப்போ? ஒரு 9வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டுக்கு பிறகுதான். எப்போ வைணவம் சைவம் ஒன்றானதோ அப்போதான் மும்மூர்த்தி என்ற அந்த கடவுள் விஷயம் வருகிறதும், 2வது மூர்த்தியாக விஷ்ணு வருகிறதும். நான் கேட்குறேன், முதல் மூர்த்தி ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பிரம்மா. விஷ்ணுவை பின்பற்றுகிற வைணவர்கள், சிவனை பின்பற்றுவர்கள் சைவர்கள். அப்போ பிரம்மாவை பின்பற்றுவது யாரு? பிரம்மவர்கள் யாராவது இருக்கா? ஏன்னா பிராமணர்கள் தான் ரெண்டு பக்கம் இருக்குது, வைணவர்களும் பிராமண சைவர்களும் பிராமணர் ரெண்டு கூட்டம் இருக்குது. அப்போ பிரம்மாவை பின்பற்றுகிறவர்கள் யார்? அது கொஞ்சம் சொல்லணுமே. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நீ மும்மூர்த்தின்னு சொல்லலை, நீ சொல்கிற இது மும்மூர்த்தி அல்ல, கடவுளனுடைய 3 தன்மைகள். அவர் பிதாவாகவும் இருக்கிறார், குமாரனாக இருக்கிறார், பரிசுத்தாவியாக இருக்கிறார். பிதாவாகிய தேவனை மட்டும் பின்பற்றுவர்கள் தான் இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள். அதாவது யகோவாகிய தேவனை அவர்கள் யகூதர்கள்னு சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவர்கள். அவர் பரிசுத்தாவியாக இப்போ நம்மோடு எங்களோடு கூட இருக்கிறார், அதுவும் கிறிஸ்துவர்கள் தான். உங்களை போல சைவர்கள் அல்ல, வைணவர்கள் அல்ல. உங்களுக்கு பதில் இருக்கா? அங்கே ரெண்டாம், இங்கே ரெண்டாம். இது எப்போ ரெண்டானது? எப்போ வைணவும் சைவமும் ஒன்றுக்கு ஒன்று சொன்ன பிறகுதான் 3 ஆயிடுச்சு. ஆக்கே காக்கே அழிக்கேன்னு அந்த மாதிரி இது கிடையாது. ஆக்க பிரம்மா, காக்க விஷ்ணு, அழிக்க சிவன். அழிக்கிறதுக்கு கடவுள் தேவையில்லை. ஆனால் கிறிஸ்துவத்தில் உண்டாக்குறதும் கிறிஸ்து, வழி நடத்துகிறவரும் கிறிஸ்து, நாங்கள் எங்களோட நிற்கிறவரும் கிறிஸ்து. கிறிஸ்து தான் எங்களை உண்டாக்கினார், கிறிஸ்து தான் எங்களுக்காக சிலுவையில் மரித்தார். உங்கள் கிருஷ்ணன் மரித்தாரா? ரத்தம் சிந்தி பாபத்தை, உலகத்துடைய பாபத்தை மன்னித்தாரா? அதுக்கு அவருக்கு எங்கே நேரம் இருக்கு? கிறிஸ்துவும் கிருஷ்ணனையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க நீங்கள்? இன்றைக்கு பரிசுத்தாவே கிறிஸ்துவ இருக்கிறார் எங்களோட நிதி. அழிக்கிறதுக்கல்ல, ஆக்க காக்க அழிக்கிறதுக்கல்ல, எங்களை அழிவிலிருந்து மீட்கும்படிக்கு, எங்களுக்கு வழி காட்டும்படிக்கு, எங்களை பலப்படுத்தும்படிக்கு 3வது மூர்த்தியின் நீ சொல்லுகின்ற அந்த பரிசுத்தாவினவர் எங்களுடன் இருக்கிறார். நீ சொல்லுகின்ற 3வது மூர்த்தி அழிக்கிறதுக்கு, சிவன் அழிக்கிறதுக்கு. ஆக்க காக்க அழிக்க இல்லையா? ஜெனரேட்டர், ஆப்ரேட்டர், டிஸ்ட்ராயர், அதுதான் காடுன்றீங்க நீங்கள். ஜிஓடி
அப்படி அல்ல. எங்களுடைய தேவன் எங்களை ரட்சிக்கிறார், வழி நடத்துகிறார், பலப்படுத்துகிறார், மறுபடியும் வந்து எங்களை கொண்டு போகிறார். எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர் உங்கள் கிருஷ்ணன் எதுக்காக மரிச்சாருங்க? சரி, அந்த விஷயத்துக்கு வருவோம். நான் பேசின பேசிக்கிட்டே இருப்பேன், அடுத்ததுக்கு போவோம். தர்மத்தை நிலைநாட்டி நல்லோர்களை பாதுகாக்க ஏற்பட்டது கிருஷ்ணாவதாரம். இதனை அப்படியே பின்பற்றி இயேசுவும் அதற்காகத்தான் தோன்றினார் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. தர்மத்தை பின்பற்றி பாபத்தை அழிக்கிறதுக்கு தோன்றனதான் யாரு? கிருஷ்ணன். எதங்க அவர் அழிச்சாரு? எந்த பாபத்தை அழித்தார்? 10 கட்டளை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. முதல் 5 கட்டளை தேவனுக்கு சம்பந்தமானது. அடுத்த கடைசி 5 கட்டளை வந்து மனுஷனுக்கும் சம்பந்தப்பட்டது. அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, மற்றவனுடைய எந்த பொருளையும், மனைவியோ சொத்தையோ ஆஸ்தி எதுவும் நீ ஆசைப்படாதிருப்பாயாக. இந்த 5 கட்டளை. இதில் மனிதனுக்கும் மத்தியில் இருக்கின்ற 5 கட்டளை. இதில் இதுதான் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கும் மத்தியில் இருக்கிறதும் பாவம் தான். இப்போ நம்ம அதை இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மனிதனாக வந்த கிருஷ்ணன் இந்த மனிதனுக்கும் மத்தியில் இருக்கிற கட்டளையில் 5 பாபத்தை எதை அவர் அழித்தார்? திருடி தின்னார். திருடாதேன்ற கட்டளை, திருடி தின்னார். அந்த கட்டளை அவர் ஏற்றுக்கொண்டாரா, இல்லை அந்த பாபத்தை அவர் அழித்தாரா? இல்லை. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை இருக்கு. அவர் கொலை செய்யலையா? கிருஷ்ணன் கொலை செய்யலையா? ஆணித்தரம் உங்களால் சொல்ல முடியுமா? கொல்லுவதும் பாபம், கொல்றதுக்கு தூண்டுகிறதும் பாபம், கொலையை மறைப்பதும் பாவம். இது மூன்றும் செய்தவர் கிருஷ்ணன். ஆனால் இயேசு கிறிஸ்து கொல்லவும் இல்லை, கொலைக்கு தூண்டுதலும் சொல்லவில்லை, கொலையை மறைப்பதும் இல்லை. இல்லையா, அவர் நமக்காக கொலை ஆனார். கிருஷ்ணன்லேருந்து காப்பி அடிச்சதா இயேசுவோ? வெபிச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். எப்படி சொன்னார்? நீ இச்சையுள்ள கண்களுடன் ஸ்திரீயை பார்த்தால் அவளுடன் வெபிச்சாரம் செய்தாய். கிருஷ்ணனோ வாலிபு பெண்கள் பிராயத்திலிருந்தே அவங்களுடைய அந்த அம்மனத்தை கண்டு, அவங்களுடைய உடல் உறுப்பை கண்டு, குளிக்கும்போது துணியை கழட்டி ஆகாயத்தில் மரத்து மேலே போட்டு மரத்தில் உட்காந்துட்டு குளிக்கிறது வேடிக்கை பார்த்து ரசித்தவன், இச்சை கண்களோட பார்த்தால விசாரம் செய்தாய் என்று சொன்ன அந்த இயேசுவும் ஸ்திரீகளை அம்மனமாக கண்டு, உறுப்புகளை கண்டு மயங்கின கிருஷ்ணனும் ஒன்றா 10,000 மனைவிகள், நாரதம் பாவம் போய் நீ கேட்குறான், என்னப்பா எனக்கு ஒரு பொண்ணை கூட அப்படின்னு. எந்த வீடு நான் இல்லையோ அந்த பொண்ணை நீ எடுத்துக்கோணும். அவன் நான் வாழ்நாளும் சுற்றுறான். எந்த வீட்டில் எந்த கதவு திறந்தாலும் அந்த வீட்டு பொண்ணோட கிருஷ்ணன் இருக்கிறான். இது விபச்சாரம் இல்லையா? இது அந்த கிருஷ்ணன் இயேசுவோன்னா அந்த கிருஷ்ண கதையை தான் இயேசு காப்பிடிச்சாங்களா? அந்த கிருஷ்ணனுடைய கதையை தான் இப்போ இயேசுடைய கதைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது மட்டுமல்ல, துரியோதனுக்கு வச்ச மனைவி, பலருடைய மனைவியை திருடிட்டு வந்தான் கிருஷ்ணன். என்ன சொல்லியிருக்கு? பிறனுடைய மனைவியை நேசிக்க கூடாது, அது மேல் ஆசை வைக்க கூடாதுன்னு 10வது கட்டளை. அதே தான் கிறிஸ்து சொல்ற இச்சைகள கண்களுடன். இயேசு கிறிஸ்து எத்தனை பெண்களை கூட்டிட்டு வந்தாரு, எத்தனை மனைவியை கூட்டிட்டு வந்தாரு தனக்கு மனைவியாக்குறதுக்கு. பாருங்க, கிருஷ்ணனுடைய கதையை காப்பிடிச்சு இயேசு எழுதினாங்களாம். ஏயா, கொஞ்சம் கூட உங்களுக்கு நாக்கில் சுளுக்கு வராதா? இல்லை வராது, இல்லை நாக்கில் எலும்பு இல்லையா? அப்படி எங்கேருந்து சுளுக்கு வரும்? கூசாதா? பொய் சொல்கிறதுக்கு கூட லிமிட் இல்லையா? எது ஏணி வச்சா கூட எட்டாதையா? அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குல்ல கிறிஸ்துவும் கிருஷ்ணனும். அப்புறம் கிருஷ்ணனுடைய கதையை எடுத்துக்கிட்டு இயேசுனுடைய கதை எழுதுனாங்களாம். நல்லா இருக்கியா உங்களுடைய இது? இயேசுனுடைய நேளுக்கு பக்கத்து கூட வரத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் கிருஷ்ணன், திருட்டுத்தனத்திலையும் கொலையிலையும் வெபிச்சார குற்றத்திலையும் மூழ்கினவன், அவருடைய கதையை வேணுமா எங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு? அடுத்தது பார்ப்போம். கிருஷ்ணன் காளிங்கனான நாகத்தை அழித்ததாக வரலாறு. இயேசுவும் ஒரு நாகத்தை அழித்ததாக பைபிளில் எழுதி வைத்தனர். கிருஷ்ணன் நாகத்தை கொன்னான், காளிந்தி என்ற அந்த நாகத்தை கொன்னானாம். சரி, அப்படின்னு அவங்க எழுதிட்டாங்க. அதை காப்பிடிச்சுதான் இயேசுவும் ஒரு நாகத்தை கொண்டாரா? எந்த நாகத்தை இயேசு கிறிஸ்து கொண்டாருன்னு புரியலையே. இவங்க சொல்ற நாகம் எந்த நாகம் என்று, வேதத்தை சொல்லியிருக்குல்ல, ஆதா மேவால ஏமாற்றின வலு சர்ப்பம். அப்புறம் இல்லையே, அங்க ஒரு குழப்படி வருது. மோசே பாலைவனத்தில் சர்ப்பத்தை உயர்த்தது போல மனுஷகுமாரனும் மரத்தில் தூக்கப்படுவான் என்றெல்லாம் சொல்லியிருக்கு.
அது வேற ஒருத்தர் பாடினார், அது விஷயத்துக்குள்ள நான் போகல. எங்களுக்காக செல்வில் வங்கல் சர்ப்பமாணியர் தான் இருக்கு. அது அப்புறம் பாட்டு அவர் வாபஸ் போயிட்டார். நிறைய பேர் சொன்னப்போ சரி அதை நம்ம விஷயம் சொல்ல வேண்டிய இல்லை சொல்கிறேன் நான். அப்போ எங்கேயுமே சிலுவையில் பாம்பை கொண்டதாக சொல்லலையே. ஓ இவங்களுக்கு புது கருத்தோ? அப்படி என்றால் முட்டாளே, உன் வாயினால் நீ வேதம் உண்மை என்று சொல்லுகிறாய். வேதத்தில் பாம்பினுடைய வேஷத்தில் வந்த சாத்தானையனுடைய தலை நசுக்கிறதாக தான் சொல்லப்பட்டிருக்கு. பாம்பெல்லாம் நசுக்கிறது, ஆனால் அதில் காலந்தி என்ற பாம்பை நசுக்கி கொள்கிறான். அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது? பழைய சர்ப்பமாகிய சாத்தானுடைய தலை நசுக்கிறதாக சொல்லப்பட்டதை செல்வையில் அவர் அறைந்த விஷயத்தை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் ஓ அப்பதான் பாம்பு தான் கொண்டிருப்பாருன்னு நினைச்சிட்டு இவங்க கதையை கட்டினாங்க. காலந்தி என்ற பாம்பு கொண்டதாக கட்டினாங்க. இப்ப புரியுது உங்களுக்கு எதுல எடுத்துட்டாங்கன்னு. அடுத்தது, கிருஷ்ணரை பரமாத்மா என்கிறது இந்து மதம், அதனை அப்படியே ஏற்று கிறிஸ்துவை பாவமற்றவர் என்கிறது கிறிஸ்தவம். கிருஷ்ணனை பரமாத்மா என்று சொல்லுகிறது. அது எந்த ஆத்மாவோ, அது அரிசிமாவோ கோதுமாவோ தெரியாது. ஆனால் இயேசுவை பாவமற்றவர் என்று சொன்னார் சொல்கிறார்களாம். ஆமாம், கிருஷ்ணன் பாவம் இல்லாதவன் அல்ல. பாபத்தை குடித்து பாபத்தில் விளையாடி பாபத்திலே வாழ்ந்து சொகுசடைந்தவன். விபிஜாரியில் நம்பர் ஒன், கொலையாளியில் நம்பர் ஒன், திருடுதல் நம்பர் ஒன், காதலிக்கிறதில் நம்பர் ஒன், ஏமாற்றுகிறதில் நம்பர் ஒன். இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை கொன்னார், எத்தனை பேரை ஏமாத்தினார், எத்தனை பேரை காதலிச்சார், எத்தனை பேரை பொய் சொல்லி ஏமாத்தினார், ஒன்றாவது சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே கேளுங்கள், எதிலிருந்து எது காப்பி அடித்தாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ கிறிஸ்து தைரியமாக ஒரு கேள்வி கேட்டார், என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாருக்காவது சொல்ல முடியுமா? இன்றைக்கும் அந்த கேள்வி நிற்கிது. ஒருவனாகிலும் கிறிஸ்துவனிடத்தில் பாவம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனால் கிருஷ்ணன் எல்லாவற்றிலும் வழி தவறினவன். எல்லாவற்றிலும் கிருஷ்ண லீலை நான் புட்டு வைக்கணுமா? எனக்கு என் நாக்கே அப்புறம் நான் வழித்தா கூட அது க்ளீன் ஆகாது. கிருஷ்ண லீலை புட்டு வச்சாச்சுன்னா அதனால் அது வேண்டாம். அவன் வந்து பரமாத்மாவா? ஃபூ, அந்த பேருக்கே அந்த வார்த்தை எழுதினாலே அந்த பேருக்கு லாய்க்கில்லாதது. அப்புறம் கிருஷ்ணனுடைய கதை எடுத்து இயேசுடைய கதை எழுதினாங்களாம். சரி, அடுத்தது பார்ப்போம். கிருஷ்ணன் நிறைவான மனிதனாகவும் தெய்வமாகவும் திகழ்ந்தான் என்கிறது புராணம். இயேசுவும் அப்படித்தான் இருந்தார் என்று எழுதி வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் தெய்வமாகவும் இருந்தார் என்று வேதத்தில் எங்குமே எழுதவில்லை. அது வேதம் படிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அவர் சில இடத்தில் சொல்லியிருக்கிறார், யோவான் சுவிசேஷம் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று யோவான் 14:14 சொல்லப்படுகிறது. இப்படி நானே அல்ஃபா ஒமேகா என்று வெளிப்பாடு புத்தகத்தில் சொல்லியிருக்கு. நான் மரித்தேன் ஆனாலும் உயிரிழக்கிறேன் என்று வெளிப்பாடு சொல்லியிருக்குது. இப்படி உள்ள விஷயங்கள் முன்வைத்து கொண்டுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவும் தேவ பூமியில் வாழும்பொழுது அவர் மனிதனாகவும் தேவனாகவும் இருந்தார் என்று. ஆனால் கிருஷ்ணன் அப்படி இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உதாரணமாக சொல்ல முடியுமா? கிருஷ்ணனை சொல்லவே முடியாது. அப்புறம் கிருஷ்ணனுடைய கதையை காப்பிடிச்சு இயேசு கிறிஸ்துவனுடைய கதையை எழுதினாங்களாம். உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு கதையை எழுதுனீங்க, புரியாததை உங்களுக்கு கிருஷ்ணனுக்கு ஒப்பிட்டு எழுத முடியல. அதனால இயேசுனுடைய கதையில் எதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதோ அதை வச்சு ஒரு கதாபுஷண்டாக்கி அவனுக்கு கிருஷ்ணனு பேர் வச்சுட்டீங்க. அவ்வளவுதான், கெட்டு கதை நம்பர் ஒன்னு. இது 5வது நூற்றாண்டில் சமஸ்கிருத மொழியில் எழுதுனது. அப்புறம் நான் மறுபடியும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. யுகத்தினுடைய காலங்களும் அதனுடைய வருஷங்களும் அதனுடைய கணக்குகளும் அப்படின்னா இவர்கள் பிறக்காதவர்கள். இப்படி உண்டாகவே இல்லை. ஒரு மகாபாரதம் உண்டாகல, ஒன்றுமே உண்டாகல. அடுத்தது பார்ப்போம். கிருஷ்ணன் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் என்பதை படித்துவிட்டு இயேசுவும் அவற்றை செய்ததாக எழுதி வைத்தனர். கிருஷ்ணன் ஏராளமான அற்புதங்கள் செய்தாராம். ஒரு அற்புதம் சொல்லியா? கிருஷ்ணன் செய்த அற்புதம் பகவத்கீதையில் எங்கே எழுதியிருக்குன்னு? ஒரு அற்புதத்தை சொல்லி எங்கே எழுதியிருக்குன்னு? இல்லை நீ எங்கேயாவது வேண்டாம், உனக்கு அது கூட தெரியாது. செய்த அற்புதத்தை ஒன்றாவது சொல்லேன். ஆனால் நான் சொல்கிறேன், மரித்தவர்களை எழுப்பினார், நயின்ற கிராமத்தில் விதையோட பையனை எழுப்பினார், குஷ்ரோகிகளுக்கு சௌக்கியத்தை கொடுத்தார். அங்கே வரேன், அங்கே சொல்லும்போது அங்கே வரேன் நான். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களுக்கு கேள்வியை கொடுத்தார், ஊமையனை பேச வைத்தார், ஃபிட்ஸு வியாதி என்ற அந்த சந்திர வியாதி இருக்கிறவங்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்தார். இப்படி ஏராளமானது இருக்குது.
யோகானுடைய புத்தகம் சுவிசேஷம் கடைசி வசனத்தில் இருக்குது, அவர் செய்தவர்கள் எல்லாம் உலகத்தில் எழுதுமானால் அந்த புத்தகம் உலகத்திலேயே கொள்ளாதாம், அந்த அளவுக்கு செய்திருக்கிறாராம். உன் கிருஷ்ணன் என்ன செய்தார், உலகத்திலேயே கொள்ளாத அளவுக்கு ஸ்திரீகளுடன் உடலுறவு கொண்டு 8-10 மனைவிகளை வைத்து 10-20 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். இதுதான் கிருஷ்ணன் செய்தான். அந்த கிருஷ்ணனுக்கும் இயேசுக்கும் ஒப்பிட்டு சொல்லி கிருஷ்ணனுடைய கதையை எடுத்து இயேசு கதைன்னு சொல்கிறீங்களே நீங்கள், இல்லை இயேசுடைய கதை கிருஷ்ணனுக்கு ஒப்பு எதெல்லாம் புரிஞ்சு அதை வச்சு ஒரு பிரச்சனை உண்டாக்கிற கதை எழுதுனீங்களா? அடுத்தது பார்ப்போம். கிருஷ்ணன் முதன் முதலில் குஷ்டரோகியை குணப்படுத்தினார் என்கிறது இந்து மதம். இயேசுவும் அப்படித்தான் என்று எழுதி கொண்டது கிறிஸ்தவ மதம். கிருஷ்ணன் குஷ்டரோகியை சௌக்கியப்படுத்தினானா? நீ ஒரு ஆண் மகனாக இருக்குமானால் நீ சொல்லுகின்ற நீ யாருக்கு கிருஷ்ணன் குஷ்டரோகத்திலிருந்து சௌக்கியம் கொடுத்தான் என்று நீ சொல்ல வேண்டும். கிருஷ்ணன் எந்த குஷ்டரோகியை சௌக்கியம் கொடுத்தான் என்று சொல்ல வேண்டும். நீ ஒரு உண்மையுள்ளவனாக இருக்குமானால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். இல்லைனா நீயும் உன்னுடைய ஹிந்துத்துவாவும் நம்பர் 1 ஃப்ராடு, இது மனு மக்களுக்கு விரோதமான ஒரு தத்துவமும் மதமும் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதோட உண்மை என்ன, கிருஷ்ணனுடைய மனைவிகளில் ஒரு மனைவிக்கு பிறந்தவன் சாம்பா. அந்த சாம்பா திருமணமாகி வாழ்ந்துட்டு இருக்கின்ற காலத்தில் நாரதன் ஏமாத்தி கிருஷ்ணனுடைய மனைவிகளில் வயது குறைந்த மனைவிகள், எத்தனையோ மனைவிகள் இருக்குது, அதில் வாய்ப்பு பிராயத்தில் உள்ள மனைவிகள் குளிக்கும் பொழுது இவன் வந்து ஒளிந்து பார்க்குறான், பாடுறான்னு நாரதன் சொல்லிட்டு இவன் பார்க்குறான். இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரிய வந்து கிருஷ்ணன் சொந்த மகனாகிய சம்பாவுக்கு என்ன பண்ணுறான், சாபத்தை கொடுக்குறார். என்ன சாபம், இனிமேல் குஷ்ரோகியாக தான் வாழ்வேன். அதுக்கப்புறம் உண்மையை தெரிந்த கிருஷ்ணனிடத்தில் சம்பா போய் சொல்கிறான், ஐயோ நான் வந்து தெரியாமல் தான் பார்த்தேன், எனக்கு அந்த ஒரு டெம்டேஷன் கொடுத்து வந்து நாரதன் வந்து என்னை ஏமாத்தனா, அதனால தான் உன்னுடைய மனைவிகள் குளிக்கும்பொழுது நான் போய் பார்த்ததும் அதில் ஒருத்தி வந்து என்னை கட்டி பிடிச்சதும் அவளோட நான் உடலுறவு கொண்டதெல்லாம் அப்படி தான், எனக்கு தெரியாது இது உன் மனைவி என்று. ஏன்னா பையனுக்கே தெரியாது இவன் எத்தனாவது மனைவிக்கு பிறந்தவனோ அதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் இவனுக்கே தெரியாது இது அப்பனுடைய மனைவியே இல்லையான்னு. அப்போ கிருஷ்ணன் வந்து மனஸ்தாப்பட்டு சொல்கிறார், ஐயோ எனக்கு வந்து உன்னுடைய குஷ்டத்தை சௌக்கியம் பண்ண முடியாது, நீ சூரியனிடத்தில் போய் கேளுன்னு. அப்படி இவன் சூரியனிடத்தில் போய் சூரிய பகவானிடத்தில் போய் கேட்குறான். அப்படி சூரிய பகவான் தான் சம்பாவுக்கு அந்த குஷ்டரோகம் என்ற சாபத்திலிருந்து சௌக்கியத்தை கொடுக்குறான். கிருஷ்ணன் அல்ல, உனக்கு கிருஷ்ணனுடைய சரித்திரம் தெரியலைன்னா போய் படி நல்லா, அப்புறம் வந்து சொல். கிருஷ்ணன் எந்த அற்புதமும் செய்யவில்லை, எந்த குஷ்ரோகிக்கும் சௌக்கியம் கொடுக்கவில்லை, சாபத்தை கொடுத்து சொந்த மகனாகிய சம்பாவுக்கு குஷ்டத்தை கொண்டு வந்தான், ஆனால் சூரியன் தான் அவனுக்கு சௌக்கியத்தை கொடுத்தது. இதுதான் லட்சணம். அப்புறம் சொல்ற, கிருஷ்ணனும் சௌக்கியத்தை கொடுத்தான், இயேசுவும் சௌக்கியத்தை கொடுத்தார் என்று. இயேசுக்கு சௌக்கியத்தை கொடுத்தார் என்ற கதையை கேட்டு இது மனிதனால் முடியாத காரியம், அப்போ இதுக்கு வேறொரு விஷயம் செய்யலாமே என்று இவர்கள் நினைத்து, இது மனுஷனால் முடியாது ஒரு குஷ்ரோகிக்கு கை வச்சோட்டம் சௌக்கியம் கொடுக்கறதுக்குன்னு இவங்க மனுஷனை நினச்சி ஒரு கதையை கட்டும்போது ஒருத்தனுக்கு சாபம் கொடுக்க முடியும், ஆனால் எப்படி சௌக்கியம் கொடுக்கறது? அப்போ தங்களுடைய சிந்தனைக்கு மேலான சூரியன் இடத்துல போய் கேட்டால் சூரிய பகவான் சௌக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி வச்சிடலாம். அப்போ வந்து நம்ம தப்பிச்சிடலான்ற சங்கோஜம், மன சங்கோஜத்தினால் எழுதப்பட்ட கதை தான் இந்த பாகவதம் கிருஷ்ண கதை. விளங்குதா? இப்போ கிருஷ்ணனுடைய கதையை காப்பிடிச்சு இயேசுடைய கதையை எழுதணும் அவசியம் இல்லை, இயேசுடைய கதையை காப்பிடிச்சு கிருஷ்ண கதையை எழுதுனது. அடுத்தது பார்ப்போம். கிருஷ்ணன் இறந்தவர்களை உயிர் பெறச் செய்தார் என்று இந்து மதம் கூறுகிறது. இயேசுவும் அவ்வாறே செய்ததாக கிருஸ்தவர்கள் எழுதி வைத்துள்ளனர். கிருஷ்ணன் யார உயிரோடு எழுப்பினாரு? ஏன்னா ஒருவர் ஒருத்தர் உயிரோட எழுப்ப வேண்டும் என்றால் அவர் உயிரோட வரணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்தவர்களே உயிர்ப்பித்தார் என்றதுக்கு சான்று எங்கன்னா அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். கிருஷ்ணன் மரிச்சுட்டு எங்கேயோ உயிர்த்தெழுந்தான், அவன் முக்தியில் அடைச்சதாக இருக்கு, உயிர்த்தெழுந்திருக்கலையே. சரி, அது ஏன் என்னவா இருக்கட்டும்பா, நீ உனக்கு உங்க கடவுள் வசதி எங்களுக்கு எங்க கடவுள் வசதினு கூட நீங்க சொல்லலாம். சரி, ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்போம்ப்பா, பார்க்குறவங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க. அப்புறம் யாரப்பா உயிர்ப்பித்தார்? இல்லை ஆளு பேர் தெரியாதுங்க, இதெல்லாம் 800,000 வருஷம் முன்னாடி நடந்தது. சாரி 5,000 வருஷம் முன்னாடி, இல்லை 5,000 வருஷம் ராமன் தான், இது ஒரு 4,000 வருஷம் முன்னாடி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் எங்கேயும் கொடுப்போம்.
துவாபர யுகம் வந்து 9-லிருந்து 8-க்கெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தள்ளுவாங்க. ஏன்னா அதுலேருந்து தெரியுது இல்லை இவர் கெட்டு கதைன்னு. 9வது அவதாரத்தில் பிறந்த கிருஷ்ணன் 8வது அவதாரமாக்குவாங்க, அது விஷயம் இல்லை. சரி, எந்த ஊரில் யாரை செஞ்சாங்க, கிருஷ்ணன் யார் எழுப்பினார் உயிரோட, அதை கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆ சரி, அடுத்தது பார்ப்போம். மரத்தின் மேல் படுத்திருந்த கிருஷ்ணனை வேடன் அம்பு எய்து கொன்றான் என்பது வரலாறு. இதனை பார்த்து மரச்சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கிறிஸ்துவை ஒரு வீரன் ஈட்டியால் குத்தினான் என்கிறது கிறிஸ்தவம். படுமுட்டாலே உனக்கு ஒரு இழவும் தெரியல. கிருஷ்ணன் மரத்தில் தலைகீழாலும் தொங்கலை, கிருஷ்ணன் ஒரு மரத்து கீழே படுத்திருந்தான். மரத்து மேலாம் கிருஷ்ணன் படுக்கலை, மரத்துக்கீழே படுத்து காலு மேலே காலு போட்டு படுத்து தூங்கும்போது ஜரா என்ற வேடனுக்கு ஒரு மான் படுத்திருக்கிறது போல தெரிஞ்சதாக சொல்கிறீங்க. அப்போ அந்த காலு மேலே கால் வச்சிருக்கிறது இவர் அவருக்கு பார்க்கும்போது அவன் எந்த குருட்டுத்தனனும் தெரியல, மான் கொம்புன்னு தெரிஞ்சு மான் நினச்சி அடித்தான். அப்போ அம்பு எங்கே பட்டிருக்கணும், காலில் பட்டிருக்கணும். அப்போ ஒரு காலில் அம்படி பெற்று ஒரு கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் செத்து போனதாக தான் உங்களுடைய கிருஷ்ண சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தில் எங்குமே மரசிலவில் தொங்கின கிறிஸ்துவை ஒருவன் ஈட்டியால் குத்தினதனால் அவன் சத்தான் என்று சொல்லவில்லை. அவன் காலனுடைய முழங்கால் அடித்து நொறுக்க வரும்பொழுது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், ஐயோ அவரை சத்துவிட்டாரேன். சத்துட்டாரா, அது எப்படி சாக முடியும், சாகிறதுக்குள்ள நேரமாகலையே. சரி சத்துட்டாரா இல்லையான்னு பார்க்கலாமே என்று அங்கிருந்த ஒரு சேனை தலைவன் என்ன பண்ணா, தன்னுடைய ஈட்டியால் அந்த இதயத்தை குத்துறான். அங்கிருந்து தண்ணீரும் இரத்தமும் வந்தது என்று தான் எழுதப்பட்டிருக்கு. அவர் குத்ததனால இவர் சாகவில்லை. இயேசுவை யாரும் சாவடிக்கவும் முடியாது, சாகவும் இல்லை, சாரி சாவடிக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ பிதாவே உன் கரத்தில் என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன். அதுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்கு என் ஜீவனை கொடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு, அதை எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு. அப்படி ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் எடுத்தவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அது இல்லாத கால் மேலே காலை போட்டுக்கிறது, இன்றைக்கி எந்த பொண்ணோட போகலான்னு யோசித்து படுத்துட்டு இருக்கும்போது ஜரா என்ற வேணாம் அடிக்க அந்த அம்பு காலில் பட உடனே வந்து சாக, ஏன்னா கால் அம்படிப்பட்ட மனுஷன் சாகணும். ஆஃப்டர் ஆல் 10 ரூபா கொடுத்து பார்க்குற சினிமாலேயே இதயத்தில் புல்லட்டு பட்டால் கூட ஹீரோ ஓடி இல்லை தப்பிக்கிறான். ஆனால் உன் கிருஷ்ணா ஹீரோ கால் அடிபட்டு இல்லையா சாகிறான், வேற எங்கேயுமே ஒன்றும் ஆகலையே. சரி அது எக்கீடு போட்டு அந்த கட்டுக்கதை இப்போது எதில் இருந்து அந்த கதை எடுத்திருக்கு, மரசிலுவையில் தொங்கன கிறிஸ்துவுக்கு பதிலாக மரத்தின் கீழே படுத்திருந்த. அப்போ ஹீரோ வந்து அப்படி சாகக்கூடாத, இதை இவங்களுடைய கோட்பாடு வந்து கிருஷ்ணன் அப்படி சாகிறதல்ல. அப்போ அதனுடைய கருத்து தெரியாமல், சுவிசேஷத்தின் கருத்து தெரியாமல் இஷ்டத்துக்கு கிறிஸ்துவுடைய கதையை பார்த்து கட்டி எழுதப்பட்ட கதை தான் இந்த கிருஷ்ண கதை என்ற பகவத்கீதை. சரி அடுத்தது பார்ப்போம். கிருஷ்ணன் முக்தி பெற்றபோது துர் நிமித்தங்கள் உண்டாயின. சந்திரனில் கரிய வட்டம் காணப்பட்டது, சூரியன் இருண்டு போனது, வானிலிருந்து நெருப்பும் சாம்பலும் மழை போல் பொழிந்தது என்கிறது இந்து மதம். இதனை பின்பற்றி இயேசு இறந்தபோதும் நாடு இருளில் மூழ்கியது, தேவாலயத்தில் திரைச்சீலை கிழிந்து தொங்கியது என்றும் எழுதி வைத்தனர். கிருஷ்ணன் முக்தி அடைந்த பிறகு, ஏதோ கிருஷ்ணன் சத்த பிறகு அல்ல, செத்த பிறகுதான் முக்தி அடைய வேண்டும். இல்லை சாவு என்பது முக்தியா, அது கொஞ்சம் விளக்குங்க அர்பன் சேனல். சாவு என்பது முக்தி, ஆனால் உலகத்தில் எல்லாரும் முக்தி அடைகிறாங்க. ஊரை ஏமாத்தின எல்லாரும் ஃப்ராடுங்கள்லேருந்து எல்லாரும் முக்தி அடைகிறாங்க. ஆனால் உங்களுக்கு முக்தி அடைகிறதுக்கு 7 ஜென்மம் வேணுமே. ஓ, கிருஷ்ணனுக்கு 7 ஜென்மம் வேண்டாலும் 1 ஜென்மத்திலே முக்தி அடையலாம். இப்போ முக்தி அடைந்த பிறகுதான் வானத்தில் போகலாம், அது இதெல்லாம் ஊத்தினது. ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அல்ல, கிறிஸ்து சிலுவையில் மனிதனுக்காக பெலியான உடனேயே திரைச்சீலை கிழிந்தது. எதற்கு தெரியுமா, திரைச்சீலை எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சரித்திரம் உங்களுக்கு தெரியல, அதனால தான் கதை அப்படி எழுதிட்டீங்க. நீங்கள் முக்திக்கும் சாவுக்கும் ஒப்பிட்டு சொல்கிறீங்க. சாவு என்பது முக்தி அல்ல, சாவு என்பது சரீரத்தை விட்டு ஜீவன் பிரிகிறது. பிரிந்த உடனே என்ன அங்கே நடக்குது, பெலியானது. பெலியான உடனே மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் பாவம் என்ற திரைச்சலை எழுந்தது, அது கிழிக்கப்பட்டது என்ற அடையாளம் தான் அது. பூமி அதிர்ந்தது, அதே டேட்டில் சூரிய கிரகம் நடந்ததாக சொல்லப்படுகிறார்கள். வேதமும் சொல்லுகிறது வானம் இருண்டது என்று. ஆனால் அன்றைக்கு சந்திரன் இருளவில்லை, சூரியன் இருண்டது. அவர் சொல்லும்போது பொய் சொல்லும்போது ஒன்று படித்து சொல்லணும், இல்லைன்னா தெரிஞ்சு சொல்லணும், ரெண்டும் உங்ககிட்ட கிடையாது.
அப்போ முக்தி என்பது சாவென்றால் இன்றைக்கு எல்லாரும் முக்தி தான் அடைகிறார்கள். அப்போ ஏழு ஜென்மம் வேண்டாமா உங்களுக்கு? ஒரே ஜென்மத்தில் முக்தி அடைய முடியுமா? டுபா கூறிய நீங்கள்லாம் ஒன்று விஷயத்தை புரிஞ்சு பேசணும், இல்லைன்னா சரித்திரத்தை தெரிஞ்சு பேசணும். இல்லாத பொருளாத விஷயங்கள்லாம் சரி, ஜோசப் இடம்பெருக்குன்னு ஒருத்தன் எழுதுனானா அதை அப்படியே தூக்கி சொல்கிறார். இப்போ வருதா வண்டவாளம் தண்டவாளத்துக்கு இப்படி தான் கிழிக்கணும். இனிமேல் அடுத்தது பார்ப்போம். கிருஷ்ணனுடைய மரணத்திற்கு பின் யாதவ வம்சம் அழிவுற்றது என்கிறது இந்து மதம். கிறிஸ்துவின் காலத்திற்கு பின் யூத வம்சமும் அழிவைத்தான் சந்தித்தது என்று எழுதி வைத்தார்கள் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு யூத வம்சம் அழியும் என்று கிறிஸ்து சொன்னாரா? அவர் சொல்லவே இல்லையே. இல்லை அழிஞ்சதுதான் போச்சா? இன்றைக்கும் உலகத்தினுடைய கண்ணில் விரல போட்டு ஆட்டுறாங்களே இஸ்ரேல் ஜனங்க. இப்போ கூட ஹமாஸ் யுத்தம் ஜெயிச்சது யாரு? நீங்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்படுவீர்கள், ஆனால் உலகத்து நாட்களில் என் பிள்ளைகளை நான் கூட்டி வர செய்வேன் என்று எருமை புத்தகத்திலும் இசைய புத்தகத்திலும் எழுதியிருக்கு. இன்னும் அநேக புத்தகங்கள் படித்தால் அதிலெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, இதெல்லாம் நடக்கும் என்று. அதனால்தான் கிறிஸ்து உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய யாதவ வம்சம் அழிஞ்சே போச்சு. அன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் யாதவும் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு அன்மல் ஹஸ்பண்ட்ரி கேஸில். யாதவ வம்சமா? யாருக்கிட்டே உடால்ஸ் விடுறீங்க நீங்கள்? விடும்போது கொஞ்சம் பொருந்தி நினச்சி பேசுங்க நீங்கள், புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொல்லவில்லை என் காலத்துக்கு பிறகு யூத வம்சம் அழியும் என்று. யூத வம்சம் ஒருபோதும் அழியவில்லை, இன்றைக்கும் இருக்கு. யூதர்கள் அந்த தேசத்தை விட்டு சிதறடிக்கப்படுவார்கள், இந்த தேவாலயம் அழிக்கப்படும் என்று அவர் சொன்னார். அது என் காலத்துக்கு பிறகு அவர் சொல்லவில்லை. அழிக்கப்படும் என்று சொன்னார், அது நடந்தது, அது அவருடைய காலத்துக்கு பிறகு நடந்தது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறவருக்கு அது நடக்காது. வம்சம் ஒன்றும் அழியல, அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு ஒட்டோமன் டைனஸ்டினால அதே இடத்தில் கோல்டன் ராக் இது டோம் என்ற பேர் அலெக்சா என்ற முஸ்லீம் மசூதி அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருந்த தேவாலயம் தான் இயேசு கிறிஸ்து பேசினதும் போய் வந்துமான தேவாலயம். இன்னைக்கு அது அழிக்கப்பட்டாயிற்று. சொல்றத தெரிஞ்சு சொல்லணும், இல்லைன்னா மூடிக்கிட்டு உக்காரணும். அதனாலதான் இப்போ உலகத்துக்கு இந்த வண்டவாளம் வெளியில வந்துகிட்டே இருக்கு உங்களுடைய கிருஷ்ணனை பத்தி. அடுத்தது பார்ப்போம். கிருஷ்ணன் போர்க்களத்தில் உபதேசம் செய்தார். கொஞ்சம் மாற்றி மலை பிரதேசத்தில் இயேசு உபதேசம் செய்தார் என்று எழுதி வைத்தனர் கிறிஸ்தவர்கள். யுத்த காலத்தில், அதாவது போர் செய்கின்ற இடத்தில், போர் வெடிக்க போகுது அந்த நேரத்தில் உபதேசம் கொடுக்குறாராம். அதுதான் என்னது மனுஸ்மதி, அதுதான் என்னது பகவத்கீதை. போர்க்காலத்தில் கொடுக்க வேண்டியதாவது சொல்லுங்க. ஆனால் இவர் அதுதான் என்னது இயேசு கிறிஸ்துவானவர் மலைப்பிரசங்கம் என்று மத்தாய் சுவிசேஷம் 5:6-7:3 அதிகாரங்கள் அதுதானா? அதில் அதனுடைய நிழல் கூட வருதா? அந்த மத்தாய் மத்தாய புத்தகத்தில் இருக்கிற மலைப்பிரசங்கத்தில் உலகத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய விஷயத்தையே அவர் உடைக்கிறார், புரியுதுங்களா? அதற்கு எதிர்மாறாக தான் என்னது இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். மலைப்பிரசங்கத்தில் அவர் சொல்லும் பொழுது இந்த 3 அதிகாரங்கள் படிக்கும் போது வலது கண்ணத்தை அடித்தால் இடதை காட்ட வேண்டும். இங்கே என்ன பண்ணுறாங்க? யுத்தம் செய்கிறார்கள். சத்ருவை ஆசீர்வதிக்க வேண்டும், இங்கே சத்ருவை கொல்லுகிறார்கள். உன்னை சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், இங்கே சபிக்கிறவங்களை கொல்றாங்க. என்ன பாருங்க உபதேசம். அர்ஜுன் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ரதத்தினுடைய சக்கரம் சேற்றில் புதைந்தபடியினால் அவனால் என்ன பண்ண முடியல, ஓட்ட முடியல. அந்த நேரம்பத்து அர்ஜுனிடத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறான் அவனை பம்படி. அப்போ அர்ஜுன் சொல்லுறான் கிருஷ்ணன், இது வந்து யுத்த சட்டத்துக்கு எதிரானதாச்சே, அவனுடைய ரதம் ஓட்ட முடியல, சக்கரத்தில் அது புதைந்திருக்கு. உடனே கிருஷ்ணன் சொல்கிறார், பாஞ்சாலுடைய சாரியை கலட்டும் போது அவிழ்க்கும் போது இந்த சித்தாந்தம் நடந்ததா, அதனால் இப்போ அவனை அம்பை அடித்து கொல்லுன்றாங்க. என்ன நல்ல கடவுள், என்ன நல்ல உபதேசம். இதுதான் பாகவதத்தின் உபதேசமா, பகவத்கீதையோட உபதேசமா? ஒருவர் மன்னிக்க சொல்றார், இவர் மன்னிக்காத அவனை கொல்லுன்றார். அப்போ மலை மேல ஒரு உபதேசம் பண்ணார், இவர் யுத்த காலத்தில் போர்க்களத்தில் உபதேசம் பண்ணாரா? ஏ நீங்களாம் என்ன சாப்பிடுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஐயா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஒரு கண்ணத்துக்கு மறுகண்ணம் காட்டு அடிச்சா காட்டுன்னு சொன்னவர் திருப்பி அடிக்க சொல்லலை, அது ஒரு உபதேசம். ஆனால் இங்கே என்னன்னா, பாவமே செய்யாத அவனுடைய சக்கரம் சகதியில் புகுந்துட்டு இருக்கு, அவனை இந்த நேரம் பார்த்து அடிடான்றார். எவ்வளோ நல்ல உபதேசம். ஐயோ
காப்பி அடிச்சது, கிருஷ்ணனுடைய காப்பி அடிச்சு இயேசு கிறிஸ்து சொன்னது இல்லையா. முட்டாளங்கள மனிதனுக்கு, இந்த பிராமணர்களுக்கு சிந்திக்க முடியாத ஒரு உபதேசம், செய்ய முடியாத ஒரு உபதேசம் இயேசு சொன்னார். அது உங்களால் ஏத்துக்க முடியல. அப்ப இந்த உபதேசம் வளரக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய விஷமான அந்த உபதேசத்தை ஜனங்களுக்குள் குத்தி வைக்கும்படிக்கு இந்த பகவத்கீதையை உண்டாக்குனாங்க. அதில் மனுஸ்மிருதியை உண்டாக்குனாங்க. ஸ்திரீகள் அடிமைப்படுத்தியும் குடும்பப்படுத்தியும் அவங்களை அடிமையாக வைக்க வேண்டும், சூத்திரர்கள் கேட்கக்கூடாது, படிக்கக்கூடாது, வாசிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி அவர்களை குடும்பப்படுத்தி அடிமையாக வைக்க வேண்டும் என்று எழுதப்படும். இதெல்லாம் போர்க்காலத்தில் கொடுத்தது, பிரம்மா வந்து கொடுத்தது. ஏதோ ஜனங்களை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று கொடுத்ததாம் மனுஸ்மிருதி. இப்படி மனுக்குலத்துக்கு விரோதமான ஒரு மதமும் தத்துவங்களும் உபதேசங்களும். அப்ப இந்த கிறிஸ்துவங்க பரவியாச்சு என்றால் இந்த நாடு நம்ம கைவிட்டு போயிடும் என்ற சிந்தனையினால் ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்த பிராமணர்களுடைய பார்ப்பனிய கொள்கையான இந்துத்துவத்தை எழுதி வைத்தார்கள். அப்புறம் சொல்றாங்க அதுல இருந்து கிறிஸ்துவம் காப்பி அடிச்சது. விபிச்சார கண்களுடன் ஒரு ஸ்திரீயை பார்த்தால் அவளுடன் விபிச்சாரம் செய்துட்டான்னு சொன்னார். இங்க செம்ம விபிச்சாரம், செம்ம விபிச்சாரம். கிருஷ்ணனை போல ஒரு போஸ்கோ சட்டத்திலையும் விபிச்சார குற்றத்திலையும் மாட்டக்கூடிய ஒருவனும் இல்லை. 3 வயசு இருக்கும் போதே 16 வயசு பொண்ணு ராதாவை திருமணம் பண்றதுக்கு காதலிக்கிறான். அவளுக்கு வயசே ஆகாத, இன்னைக்கு எவர் கிரீன், 16 வயசான். இவன் பாட்டுக்கு எல்லா பொண்ணுங்களையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றான். கடைசியில அந்த ராதா சாகும்பொழுது இவனோட மடியில படுத்து ராதா சாகுறான். பொல்லாங்கவிழ ஊதிக்கிட்டே இருக்கிறான். சத்த உடனே பொல்லாங்கவிழ உடைச்சிட்டான், இனிமே ஊத மாட்டேன்ட்டான். ஒரு கடவுள் செய்யற வேலை இதெல்லாம். லவ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி. இந்த கதையை பார்த்து தான் கிறிஸ்துவனுடைய கதையை காப்பி அடிச்சு எழுதினாங்களாம். கொஞ்சமாவது சோறு தின்ற அறிவு இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க, 16 வயதான போது தனது போதனைகளை உலகெங்கும் பரப்புமாறு சீடர்களை அனுப்புகிறார் கிருஷ்ணன். இதனை அப்படியே பின்பற்றி இயேசுவும் தனது சீடர்களை அனுப்பியதாக எழுதி வைத்தனர் கிறிஸ்தவர்கள். 16 வயசுல கிருஷ்ணன் தன்னுடைய உபதேசத்தை உலகமெங்கும் பரப்பும்படிக்கு தன்னுடைய சீடர்களை அனுப்பினார்களாம். அனுப்புனானா? எந்த சீடர்களை உலகமெங்கும் அனுப்பினா? எந்த உபதேசத்தான சொல்லும்படிக்கு அனுப்பினா? உலகமெங்கும் இஷ்டத்துக்கு பொண்ணுங்களை வச்சு வாழ்ந்துக்கிடான்னு சொல்லி அனுப்பினானா? இல்லை மனுஸ்மிருதி பிரகாரம் இந்த வர்ணாசிரமத்தை வைத்து ஜனங்களை ஆண்டுக்கோ என்ற அந்த உபதேசத்தை சொல்றதுக்கு அனுப்பினானா? இல்லை நீதி தேவையெல்லாம் காட்டாத சத்ருவானவனுடைய ரதத்தினுடைய சக்கரம் சேத்துல புகுந்து இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து பழி வாங்குகின்ற அந்த உபதேசத்தை சொல்லும்படி அனுப்புனானா? இன்னும் 16 வயசுல அனுப்புனாராம் கிருஷ்ணன் உலகமெங்கும் தன்னுடைய உபதேசத்தை. இயேசு கிறிஸ்து 16 வயசுல அனுப்புனாரா? அவர் மரித்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லும்படிக்கு தன்னுடைய சீஷர்களை அவர் அனுப்பினார். உலகத்தில் உள்ள மனு மக்களுடைய பாபத்துக்காக ஒருவர் சிலுவையில் பலியானார். இனிமே நீங்க வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. பாபத்துக்காக நீங்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒருவர் பரிகாரம் செய்துட்டார், நமக்காக ஒருவர் பலியானார் என்ற அந்த சுவிசேஷம், நல்ல விசேஷத்தை சொல்லும்படிக்கு சீஷர்கள் அனுப்பினார். ஆனால் கிருஷ்ணன் எந்த சுவிசேஷத்துக்கு சீஷர்கள் அனுப்பினான்? பாண்டவர்கள் ஜெயித்தார்கள், நாங்கள் ஏமாத்தி யுத்தத்தில் ஜெயித்தோம், இந்த விஷயத்தை சொல்றதுக்கா? மான ஈன வெக்கல்ல சொல்றதுக்கு. கிருஷ்ணனுடைய கதையை பார்த்து இயேசுனுடைய கதையை காப்பி அடித்து எழுதினாங்களாம் சொல்கிறாங்க. பிரியமானவர் இதெல்லாம் பார்த்தா இவங்களுடைய வண்டவாளத்தை பற்றி நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவோட சரித்திரம் இங்கே வரக்கூடாதுன்னு ஜனசிந்தையின்படி உள்ள, அதாவது பல்லுக்கு பல் கண்ணுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற பைபிளில் பாபிலோன் ராஜா அது நிறைவேற்றுவதுமான அந்த சட்டத்தை மறுபடியும் இந்த நாட்டில் கொண்டு வந்து வச்சாங்க. சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், சபிக்கிறவர்களை கொல்ல வேண்டும், எதிர்க்கிறவர்களை கொல்ல வேண்டும், பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே சட்டத்தை மறுபடியும் வைக்கிறார்கள். கிறிஸ்து அந்த சட்டத்தை உடைத்தறிந்தார் எல்லா விதத்திலையும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கொலை செய்தால் பாவம் என்று. நான் சொல்லுகிறேன், உன் சகோதரரை நோக்கி டே என்று சொன்னாலே அது கொலை குற்றத்துக்கு சமம்ன்றார். இப்படி அவர் தீமையை நன்மையால் ஜெயித்தவர், இவனோ தீமையில் சுருட்டு கிடந்தவன். அதுலேயும் புரண்டான். இவனையும் ஒரு கடவுள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இவ்வாறு கிருஷ்ணரின் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் இந்தியாவில் இருந்து வாணிகத்திற்காக வந்தவர்களிடம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு
அதனையே கொஞ்சம் கூட்டியும் குறைத்தும் எழுதி தொகுத்ததுதான் கிறிஸ்துவின் கதை. அப்ப இதுதான் கிறிஸ்துவனுடைய கதையா? வாணிபத்துக்குன்னு வந்தவங்க கிட்ட வந்தவங்க இந்த கிருஷ்ணனுடைய கதையை கேட்டு தெரிஞ்சு கூட்டியும் குறைச்சும் எழுதுனதான். எதையா கூட்டுனது, எதையா குறைச்சது? வந்தேரிகளான பிராமணர்கள் இந்தியாவில் இருந்த கிறிஸ்துவத்தை கண்டு தங்களுடைய சிந்தனையும் கொள்கைக்கும் இந்த கிறிஸ்துவம் தவறாக இருக்க, இந்த கிறிஸ்துவத்தை நம்ம பின்பற்றினால் நம்ம இந்த நாட்டை பிடிக்க முடியாது, வர்ணாசிரமத்தை கொண்டு வர முடியாது, வர்ணாசிரமத்தின்படி ஆளுகை செய்ய முடியாது, ஸ்திரீகளுடன் நம்ம புணர முடியாது, ஸ்திரீகளுடன் உறவு கொள்ள முடியாது, ஸ்திரீகளை வெப்பாட்டிகளாக வைக்க முடியாது, தேவதாசிகளாக கொண்டு வர முடியாது, நம்ம ஆளுகை செய்ய முடியாது, ஜனங்களை ஏமாற்ற முடியாது. அப்போது இதற்கு மாறான ஒரு கருத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதே போல கதை உண்டாக்கி கிறிஸ்து பிறந்த விதத்தையெல்லாம் அவர்கள் காப்பி அடிச்சு உபதேசத்துல மட்டும் தங்களுடைய உபதேசத்தை வைத்தார்கள். அதுதானே உண்மை. கிறிஸ்து பிறந்த விதத்தை தங்களால் எப்படி அதை தங்களுடைய சித்தத்தின்படி அங்கீகரிக்க முடியுமோ அதன்படி மாத்தினார்கள் கதையை. சத்ருக்கு சத்ரு, பிள்ளை குழந்தையோட மரணத்துக்கு மரணம், அதே போல கம்சன் என்ற சத்ரு, இங்க ஹேரோத் என்ற சத்ரு, அப்படி அப்படியே கொண்டு வந்து எதெல்லாம் தங்களால ஜீர்ணிக்க முடியுமோ, புரிந்து கொள்ள முடியுமோ, அதுக்கேற்றபடி அந்த வாழ்க்கை வரலாறு ஏறி உபதேசத்தில் தங்களுடைய உபதேசத்தை வைத்தார்கள். அப்புறம் இதை தான் மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கு. மாட்டுக்கறி கையில வைத்திருந்தால் கொலை செய்ய வேண்டும், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லாவிட்டால் கொலை செய்ய வேண்டும், தங்களுடைய இடம் தங்களுக்கு கிடைக்கணும் இல்லைன்னா கொலை செய்ய வேண்டும். எத்தனை பேர் கடந்த இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சியினால 437 பேர் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் சேர்ந்து மாட்டுக்கறி கையில வைத்ததுக்காகவும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லு என்றதுக்காகவும் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த உபதேசம் தான் கிறிஸ்துவ உபதேசமா? இதுதான் கிருஷ்ணனிடத்திலிருந்து கிறிஸ்து காப்பீடுச்சுதா இல்ல கிறிஸ்துவர்கள் காப்பீடித்தார்களா? முட்டா பசங்க வந்தேர்கள் இங்க இருக்கிற ஆறு முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவத்தை கண்டு அஞ்சி அதற்கென்று அவர்கள் மோசம் போக்கின எல்லா விஷயம்தான் இந்த பகவத்கீதையினுடைய உபதேசங்களும் சட்டங்களும். அதை அப்படியே பொய்யாக பிரச்சாரம் செய்கிறார்கள். அதற்கென்று இந்த ஜோசப் இடமுருகு என்று புத்தி இல்லாதவனும் சொல்லிட்டான், இதை பார்த்து அதை காப்பீடிச்சான. இயேசு கிறிஸ்துவ சரித்திரத்தை பார்த்தான், இதை காப்பீடித்தார்கள். திட்டம் தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். உபதேசத்துல மனித சிந்திக்கிறது போல உள்ள சிந்தனையை கொண்டு வர கூட உபதேசத்தை கொண்டு வந்து வைத்தான். சத்ருவை கொலை செய்ய வேண்டும், சத்ருவை என்ன செய்யறது, சபிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும், திருட வேண்டும், சுரண்ட வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் அவர் பூமியில் மனிதனாக வந்து அவர் தந்த உபதேசத்தில் இது எதுவுமே இல்லை. உடனே கேட்பார்கள், வெள்ளக்காரங்க வந்து நம்ம அது பண்ணாங்களே இது பண்ணாங்களே, வெள்ளக்காரங்க சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும்படி வரவில்லை, வெள்ளக்காரன் நாட்டை பிடித்து ஆளுகை செய்யும்படி வந்தவன். ஆனால் மிஷினரிகள் வெள்ளக்காரர்களா இருந்தார்கள், ஆனால் ஒரு மிஷினரியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு விசா கொடுத்ததெல்லாம் டென்மார்க் கவர்மெண்ட், வில்லியம் கேரியில இருந்து கடைசி இருந்த மிஷினரி வரைக்கும். ஏனென்றால் விக்டோரிய மகாராணி இந்தியாவுக்கு அனுப்பும் போதே சொன்னார்கள், அவர்களுடைய மத விஷயங்கள் தலைப்படாதிருங்கள், நமக்கு வேண்டியது அரசியல் ரீதியான ஆளுகை, மத ரீதி அல்லன்னு சொல்லியாச்சு. இது இந்த பிராமண ஃப்ராடுங்க. ஒரு பக்கம் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு போராடுகிறவர்களை நாரதனை போல காட்டி கொடுத்தார்கள், மறுபக்கம் நம்மள இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லி இந்த கோல்வார்க்கரும் செல்வார்க்கரும் போல உள்ளவர்கள் இந்துத்துவாவை கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக எந்த இந்து பிராமண ஃப்ராடுகளும் அவர்கள் ஒன்றும் செய்யலை, ஒரு மண்ணும் செய்யலை. ஜனங்களுக்குள்ள அவர்கள் வெள்ளக்காரன் கிறிஸ்துவர்கள் என்ற விஷத்தை ஊற்றி கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த விஷத்தினால் 7 வருஷம் ஆளுகையினால் நாடு குட்டிச்சோராகி 149வது இடத்தில் வந்திருக்கு இந்த நாடு பொருளாதாரத்தில். இன்றைக்கு மதம் 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 என்று சொல்லி ஜனங்களை ஒரு விதமான வஞ்சக சிந்தனைகள் கொண்டு போய் நாட்டையே குட்டிச்சோராக்கி வித்வேஷம் மத வித்வேஷத்தை உள்ளே ஏத்தினார்கள். இதுதான் இந்த பிராமண இந்துத்துவத்தில் நடந்த விஷயம். இதுதான் அன்றைக்கும் நடந்தது, இன்றைக்கும் அதை நடந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அதற்கான பொய்யான கட்டுக்கதைகளை இப்படி தான் கொண்டு வந்து வைப்பாங்க. நான் நிறைய கேள்வி வைத்திருக்கிறேன் என்னுடைய இந்த பதிவில். வாய்ப்பு தந்த இந்த அர்பன் ஸ்டுடியோவுக்கு மிக மிக நன்றி கூறி இதே போல மறுபடியும் வீடியோக்கள் போடுங்கள். அப்பொழுது உங்களுடைய
முகத்தை கிழித்தெறிய முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த அர்பன் சேனலுக்கும் பேச வைத்த கர்த்தருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஆனால் கடைசி சொல்லி ஒன்று விஷயத்தை சொல்லுகிறேன். மறுபடியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக 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 சமீபம். பிரியமானவர்களை, நீங்கள் எந்த மதத்தில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். உங்களுக்காக கிறிஸ்துவானவர் சிலுவையில் பலியாயிருக்கிறார். அந்த பலியை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.